முதலை எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குது நிலம் எங்கே இருக்குதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு அப்படியே கேமோஃப்லாஜாக இருக்குங்க இது வந்து கரியல் முதலை கரியால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முதலைங்களில் மொத்தம் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியுமா வெறும் முதலைங்க மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஆலிகேட்டர்னு ஒன்று இருக்குது இதே மாதிரி கரியால்னு ஒன்று இருக்குது அதுக்கெலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியுமா டைனோசர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் டைனோசருடைய இப்போது இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்தக்காரர் யாருன்னா முதலைங்க தான் அதாவது நாம் ரியல் டைமில் பார்க்கக்கூடிய டைனோசர் யாருன்னா இவங்க தான் வேறு டைனோசருக்கு மட்டும் இல்லை பறவைங்களுக்கும் முதலைக்குமே சம்மந்தம் இருக்குது அது என்ன முதலைங்க வாயை திறந்த மின்னிக்கே படுத்து கிடக்கு அது ஏன் எத்தனை வகைகளிடம் முதலை இருக்குது முதலை கண்ணீர்லாம் சொல்கிறாங்களே அது ஏன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை முதலையோடு சேர்ந்தே பார்த்துடலாம் இன்றைக்கி வாங்க முதலைகளை பற்றி பேசுறதுக்காக முதலை பார்த்துக்கிட்டே பேசலான்னு எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய க்ரோக்கடைல் பேங்க்குக்கு வந்திருக்கோம் முதலை பண்ணை இது நம்ம ஈசியாரில் இருக்குது சூப்பரான பிளேஸு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து விசிட் அடிக்க வேண்டிய இடம் முதலைகளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறது முதலைகளில் நிறைய வகைங்க இருக்குது அது எல்லாத்தையுமே தான் சொல்கிறோம் தான் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் தப்பு முதலை இனம்ங்கிறது மூணு வகைப்படும் ஒன்று க்ரோக்கடைல் இன்னொன்று ஆலிகேட்டர் இன்னொன்று கரியல் இந்த மூணு இனத்தையும் சேர்த்தது தான் முதலை இனம்னு தமிழில் நாம் பொதுவாக சொல்லக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்குது இந்த மூன்று முதலைகளை உள்ளடக்கிய இந்த பேரினத்தை குரோக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியர்களை இந்தியன்ஸ்னு சொல்கிற மாதிரி தான் இந்த முதலைகளை உள்ளடக்கிய இந்த பேரினத்தை குரோக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க்ராக்கர்லியன்ஸ் பேரினத்துக்கு கீழே இருபத்தி நான்கு வகையான முதலைகள் இருக்குது அதில் பதினாறு வகையான முதலைகள்ங்கிறது நம்ம முதலைப்பண்ணையில் இருக்குது அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய முதலைப்பண்ணையில் இருக்குது இந்த மூன்று முதலைகளும் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா அதோடைய வாழ்விடம் அதோடைய வாழ்க்கை முறை அதோடைய உடல் அமைப்பு இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அது பிரிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரியல் முதலைன்னு நம்ம பார்த்தோம்ல அந்த கரியல் முதலை மீனை மட்டும்தான் சாப்பிடுமா மற்ற ரெண்டும் தான் மற்ற மீட்ஸை சாப்பிடுமா இது மீனை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இப்படி இது மூணுமே வெவ்வேறு வகையில் இருக்குது இப்போ அந்த மூணு க்ரோக்கடைல் இனத்தையும் எப்படிப்பா தனித்தனியாக பிரித்து பார்க்குறது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது அதோடைய முக அமைப்பு சரியாக சொல்லணும்னா வாய் அமைப்பு வச்சு தான் நம்மளால் அதை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் யூ ஷேப்பில் இருந்ததுன்னா அது அலிகேட்டர் அதுவே அதனுடைய வாய்ப்பகுதிங்கிறது பகுதிங்கிறது வி ஷேப்பில் இருந்ததுன்னா அது வந்து க்ரோக்கடைல் நீளமாக இந்த சாமீன் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு நீளமாக அதனுடைய வாய்ப்பகுதி இருந்ததுன்னா அது வந்து கரியர் இவர் தாங்க மிஸ்டர் கரியல் பார்த்திங்கனா வாய் இவ்வளோ நீளமாக இருக்குது வாய் இவ்வளோ நீளமாக இருக்குங்கிறனால இவரை காமெடி பீஸெல்லாம் எடுத்துக்காதீங்க நம்ம புளிகேசி ஸ்டைலில் சொல்லணும்னா தெரியல் ஆகிருவோம் நிஜமான முதலைக்கிட்ட அப்படி தொட்டு பார்த்து பேசணுன்னு ஆசை ஆனால் சாதாரணமாக வாய் இருக்குது வெறும் மீன் தான் சாப்பிடுவாருன்னு என் கையெல்லாம் இதுக்கிட்ட நம்ம கொண்டு போக முடியாது அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்தோம்னா கை துண்டாக போயிடும் ஏன்னா முதலைகள் தான் உலகத்திலேயே அதிகமான ஜா ஃபோர்ஸ் உள்ள ஒரு உயிரினம் அப்படி ஜாப் எப்படி மூடுறதுல இருபத்தி ரெண்டாயிரம் நியூட்டன் பவரில் அப்படியே சடார்னு அடிக்குமா அப்படி அடிக்கும்போது மனிதர்களுடைய கை கால்லாம் அசால்ட்டாக பிச்சுக்கிட்டு போயிடுமா அப்படிப்பட்ட ஃபோர்ஸோடு இருக்குது இதோடைய வாய்கள் ஆனால் இவ்வளோ ஜாப் ஃபோர்ஸுங்கிறது அதுக்கு க்ளோசிங் பவரில் தான் இருக்குது அதால் ஓப்பன் பண்ணுறதுல அவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது அதுக்கு கிடையாது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிறது அதுக்கு கிடையாது அதனால தான் சிம்பிளாக ஒரு கயிறை வச்சு அதோடைய வாய்ப்பகுதியை பகுதியை கட்டிடலாம் ஏன் கையாலேயே அதோடைய வாய்ப்பகுதியை பகுதியை பிடிச்சிட்டோன்னா முதலைகளால் திறக்க முடியாது அதே மாதிரி முதலைகளுக்கு அதோடைய ஆயுட்காலத்தில் அறுபதுலேருந்து நூற்றி பத்து பற்கள் வரைக்கும் வளரும் ஆனால் இந்த பற்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த பற்கள் அதோடைய ஆயுட்காலம் முழுக்க அப்பப்போ விழுந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பற்கள் விழுந்து வளர்றதை கணக்கிட்டோன்னா ஒரு முதலைகளுடைய ஆயுட்காலம் முழுக்க நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பற்கள் இப்படி விழுந்து விழுந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் எப்போவுமே ஷார்ப்பான டீத்தோட முதலைகள்ங்கிறது பயங்கரமாக வேட்டையாடுது ஆனால் பற்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுனால முதலைகளால் நல்லா மென்று சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த பற்கள் அதுக்கு எதுக்கு இருக்குன்னா வேட்டையாடுறதுக்கு தான் உதவியாக இருக்குது ஒரு இறை அதை பிடித்ததுமே அதை நல்லா அழுத்தமாக கவ்வி தன் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் இந்த முதலையுடைய பற்கள் அதுக்கு உதவுது அதை தவிர்த்து மென்று அரைச்சி சாப்பிட்றதுக்கு அதோடைய பற்கள்ங்கிறது அதுக்கு பயன்படாது ஏன்னா முதலையுடைய ஜா ஆக்ஷன் பார்த்திங்கன்னா திறந்து மூடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்மளை மாதிரி நாலா பக்கமும் அரைச்சி அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கெலாம் அரைச்சி சாப்பிட்ற அளவுக்கான வசதிங்கிறது இதோடைய ஜா பகுதிக்கு கிடையாது அதனால் முதலைகள் எப்படி சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுன்னா இரையை அதை அப்படியே லாபக்க லாபக்கடி முழுங்கிடும் அப்படி முழுங்கின இரையை வயிற்றுக்குள்ளே செரிமானம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்காக சின்ன சின்ன கற்களை எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு முழுங்கிடும் அந்த கற்களுடைய அசைவால் தான் அதோடைய வயிற்று பகுதியில் டைஜஷன் அப்படிங்கிறது நடக்குது அதே மாதிரி முதலைகளுடைய டைஜஷனுக்கு உதவக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா அதோடைய டைஜஸ்டிவ் கிளான் அது இருக்கிறதுலே ரொம்ப டோனோடு இருக்கக்கூடிய ஒன்று அதாவது எப்பேற்பட்ட கொம்பு அழகாக இருந்தாலும் ஈஸியாக அதால் கரைச்சிட முடியுமா அந்த டைஜஸ்டிவ் பிளான்டால் அதனால தான் முதலைகள் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டன் பண்ண முடியும் முதலைகள் அதிகமாக இப்படி வாயை திறந்த மேடிக்கே தூங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்கு இப்படி வாயை மணிக்கே படுத்து கிடக்குதுன்னா முதலைகளுக்கு ஸ்வெட்லேண்ட்ஸுங்கிறது கிடையாது அதனால் அதுக்கு வெப்பத்தை வெளியேற்ற முடியாது அதோடைய உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாது அதனால தான் இப்படி வாயை திறந்தபடியே அது தூங்கும் சொன்ன நாய்கள் மாதிரியே நாய்கள் பெருமிச்சு விடும் இல்லையா வாயை திறந்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் முதலைகளும் அப்பப்போ பெருமிச்சு விடும் அதோடைய உடல் வெப்பத்தை அது வெளியேற்றினதுக்கப்புறமா வாயை மூடிட்டு அதுங்க தூங்க ஆரம்பிக்கும் இதில் நம்ம ஒன்றிய உயிரினத்துடைய பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதில் ஒன்று கவனிச்சிருப்பீங்க அதோடைய உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அது வாயை திறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க முதலைகள் ரெப்டைல் இனத்தை சேர்ந்தது எப்படி உலகத்திலேயே ரொம்ப சோம்பேறியான அனிமல் எதுனா அது சிங்கம்னு பார்த்தோமோ அதே மாதிரியே ரெப்டைலில் மிகப்பெரிய யாருன்னா மிஸ்டர் முதலை தான் சாப்பிட்டு முடிச்சாருன்னா தூங்குனார்னு வச்சுக்கோங்க கும்பகர்ணனே தோற்றுருவாப்பில் அந்த அளவுக்கு சும்மா வாயை பழந்த மேனிக்கு அப்படி ஒரு தூக்கத்தை போடும் முதலைகள் அதே மாதிரி முதலைகள் இறையை அப்புறமா ஒரு சுத்து சுத்தும் பாருங்கள் அந்த சுத்தல்ல அந்த இறையுடைய எந்த உடல் பகுதி அதனுடைய வாயில் கவுப்பட்டிருக்கோ அதை அப்படியே தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படி ஒரு சுத்து போடும் அது அதை டெத் ரோல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த டெத் ரோலில் எப்பேற்பட்ட பலமான அனிமலுடைய கால் பகுதி மாட்டினாலும் சரி தலைப்பகுதி மாட்டினாலும் சரி தனியாக துண்டாக பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படி ஒரு வேகத்தோட சுத்தம் முதலைகள் இதில் நம்ம பார்த்ததுலேயே முதலைகளுடைய ஜா பகுதியில் வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் இருக்குது எப்பேற்பட்ட உடல் பகுதியுமே அது தனி துண்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது இதெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமான வேட்டைக்காரம் போலியே போப்பா எப்போ பார்த்தாலும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பான் போலியே அப்படின்னு நினைக்க தோணுதுல இல்லை முதலைகள் ஒரு வேட்டைக்கு இன்னொரு வேட்டைக்கும் நடுவில் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ஸ்லோ இன்னொன்று முதலைகளுக்கு அதோடைய உடல் தேவைக்கான எனர்ஜிங்கிறதும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா பெரிய அளவுக்கு வேலை செய்யலையே சும்மா தூங்க தானே செய்கிறாரு அவர் அதனால் பெரிய அளவுக்கான எனர்ஜிங்கிறது அதுக்கு தேவைப்படாது அதனால் ஒரு வேட்டையில் கிடச்ச அந்த இறையுடைய செரிமானம் முடித்து அதுக்கு மறுபடியும் பசிச்சு மறு வேட்டைக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கேப் கூட எடுக்குமா சமயத்தில் ஒரு வருஷம் கூட முதலைகள் சாப்பிடாமே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் ஏன் இந்த மெட்ராஸ் க்ரோக்கடைல் பேங்க்கில் கூட மாதத்துக்கு ரெண்டு முறை தான் எல்லா முதலைகளுக்குமே இறை அளிக்கிறாங்க ஆனாலும் கொழுக்கு முழுக்குன்னு செமையாக இருக்காங்க இந்த ஆலிகேட்டர் டைப்பான முதலைகள் எல்லாமே அதிகமாக அமெரிக்க கண்டத்தில் தான் தென்படுது ஆப்பிரிக்கா கண்டத்துலேயும் இந்தியா பகுதிகளிலேயும் அதிகமாக தென்படக்கூடிய முதலைகள் எதுனா க்ரோக்கடைல் அப்புறம் கரியல் தான் அதே மாதிரி முதலைகளுடைய உணவு தேவைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா பெருசாக வேட்டையாடாது அப்படிங்கிறதுனாலையும் மற்ற விலங்குகள் பறவைகள் எல்லாமே ஆலிகேட்டர் குரோக்கடைல் கரியலோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சுக்கும் அதாவது பயப்படாமல் கிட்டக்க வந்து பழக ஆரம்பிக்கும் ஏன் அப்படி பழகுதுன்னா முதலைகள் சாப்பிட்டு போட்ட மிச்சமான உணவுங்கிறது நிறையா இருக்குது வேணால் அதோடைய உணவு தேவைங்கிறது குறைவாக இருக்கிறதுனால நிறைய உணவு மிச்சங்கிறது இருக்கும் அதை பறவைகள் சாப்பிட்டு உயிர் வாழும் இப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த முதலைகளுக்கும் பறவைகளுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புங்கிறது கூட இருக்குது சுமார் இரநூத்தம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்கோசார்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரினம்ங்கிறது இருந்துச்சு அந்த பேரினத்துலேருந்து அதுக்கப்புறமா மூன்று வகையான இனங்கள் தனித்தனியாக பிரிஞ்சது ஒன்று க்ரக்கடாயல் அலிகேட்ட மூதாதையராக பிரிஞ்சுது இன்னொன்று பேர்ட்ஸாக பிரிஞ்சுது இன்னொன்று டைனோசராக பிரிஞ்சுது அதுக்கப்புறம் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரெட்டேஷியஸ் பீரியடில் ஒரு மிகப்பெரிய அழிவுங்கிறது ஏற்பட்டுச்சு அது ஒரு வெறிகள் விழுந்ததுனால் அழிவுங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தேரி வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த தேரி அந்த தேரி அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அழிவுங்கிறது உலகம் முழுக்க ஏற்பட்டுச்சு அதில் டைனோசர் இனங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு ஆனால் அப்படி அழிஞ்சு போகாத உயிரினங்களில் ஒன்று அதுலேயும் முக்கியமான ஒன்று இந்த குரோக்கடைஸ் தான் அப்படி பார்த்தோன்னா நாம் இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய டைனோசர் இனத்துடைய மிச்ச சொச்சம்தான் இந்த குரோக்கடை ஆனால் முதலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக தெரியுது ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அடை போட்டுறாதீங்க முதலைகள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் ஓடக்கூடியது அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு நிலத்தில் மட்டுமே மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தால் அதால் ஓட முடியும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் அந்த வேகத்தில் அதால் போக முடியினாலும் அந்த வேகத்தில் நம்மளால் தப்பிச்சு போகக்கூட முடியாது அதுக்குள்ளேயே நம்ம சோழியை பிடிச்சிரும் அதுவே தண்ணீராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தண்ணியில் தலைகில நின்னாலுமே நம்மளால் தப்பிச்சே போக முடியாது தண்ணியில் இவர் ஒரு அக்வாமேன் அதே மாதிரி முதலைகள் ரொம்ப சோசியலான ஒரு அனிமல் எப்போவுமே கூட்டம் கூட்டமாக மந்த மந்தையாக தான் ஒன்றா உயிர் வாழும் ஆனால் அதே சமயத்தில் பெருசாக அதுங்களுக்குள்ள போட்டி புறாமைங்கிறது இருக்காது ரொம்ப ஒத்துமையாக எப்போவுமே ஒன்றாவே இருக்கக்கூடிய அந்த முதலைகள் எப்போ சண்டை போட்டுக்குன்னா கபி கபி டைமில் தான் சண்டை போட்டுக்கும் அதாவது மேட்டிங் சீசன் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுவோன்னு ஆண் முதலைகள் ஒன்னோட ஒன்று பயங்கரமாக சண்டை போட்டுக்கும் அதே மாதிரி பெண் முதலைகள் ஒரு சமயத்தில் நாற்பதுலேருந்து எண்பது முட்டைகள் வரைக்கும் இடும் இந்த இருந்து குஞ்சுகள் பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு ரெண்டு இருந்து நான்கு வாரங்கள் நேரம் வரைக்கும் எடுக்கும் அதுக்கப்புறமா அந்த முதலைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான அடல்ட்டு முதலையாக வளர்கிறதுக்கு ஒரு எட்டு ஆண்டு காலம் எடுக்குமா அதே மாதிரி இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் புரிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ளே அந்த முட்டைகளை ஆண் பெண் ரெண்டு முதலைகளுமே ஒன்றா சேர்ந்து அவ்வளோ அக்ரஸிவாக பாதுகாக்குமா குஞ்சுகள் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் ஆண்களும் பெண்களும் சமமாக பிரிச்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னால் சால்ட் வாட்டர் முதலே தன்னுடைய குஞ்சுகளை எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு எல்லைக்கு வேணால் போகுமா பார்த்துக்காங்க இந்த முட்டைகள் புரிஞ்சு வரதுலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க என்னென்னா அந்த முட்டையிலேருந்து இருந்து ஆண் குஞ்சு இல்லை பெண் குஞ்சு எது வரப்போகுது அப்படிங்கிறத அந்த முட்டைகள் அடைகாக்கப்படக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுமா அதாவது தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருந்ததுன்னா அது பெண் குஞ்சுகளாக வெளியில் வரும் அதுவே தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அது ஆண் குஞ்சுகளாக வெளியில் வருமா ஸோ ஹீட்டு தான் அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இப்படி முட்டையிலேருந்து புரிஞ்சு வரக்கூடிய இந்த குஞ்சுகள்ங்கிறது நல்லா பெருசாக வளர்ந்து எவ்வளோ வருஷம் உயிர் வாழும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எண்பது வருடங்கள் வரைக்குமே ஒரு முதலைகளால் உயிர் வாழ முடியும் அதுலேயும் ஒரு சில முதலைகள் நூறு வருடங்களை கடந்து கூட செஞ்சுரி போட்டிருக்கு இவ்வளவு காலங்கள் ஒரு ப்ரடேட்டராக இருக்கக்கூடிய அனிமல் வாழுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதோடைய ஃபுட் டயட்டுங்கிறது தான் அதை இந்த அளவுக்கு ரொம்ப லாங்கராக வாழ வைக்குதுன்னு நினைக்கிறேன் முதலைகள்லையே யார் ராஜா முதலை தெரியுமா சால்ட் வாட்டர் முதலைகள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெருசாகவும் வளரக்கூடிய முதலைகள் பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி நீளம் வரைக்கும் கூட இந்த முதலைகளால் வளர முடியும் அப்படி ஒரு முதலை நம்ம கிராக்கடைல் பேங்க்கில் வாழ்ந்திருக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இந்த கிராக்கடைல் பேங்க் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அந்த முதலைங்கிறது இங்கே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபதில் அது இறந்து போயிருக்கு அந்த இறந்து போன முதலையுடைய தோல் தான் இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள் அப்போது ரியல் லைஃப்பில் எப்படி இருந்திருக்கும் வேற மாதிரி டெரராக இருந்திருக்கும்ல எவ்ரி வீக் வந்து இதுக்கு ஃபுட்டு போடும்போது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா ஏன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த முதலையை வந்து அவ்வளோ நீளத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க சின்ன வயசில் நான் வந்தப்போ இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக நினைவு இல்லை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கரியல் முதலுடைய முகாமைப்பை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி கூம்பு வடிவங்கிறது இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே காமெடியாக தெரியும் ஆனால் ஆக்சுவலாக அதுதான் மீன்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சி வேட்டையாடுறதுக்கு கரியலுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சொல்லப்போனால் எல்லா முதலைகளுக்குமே மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் ரொம்ப அதிகம் இதை பயன்படுத்தி இறைகளை துல்லியமாக கணிச்சு அதுங்களால் வேட்டையாட முடியும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ்லேயே அதிகமான அளவுக்கு சத்தம் கொடுக்கக்கூடிய ரெப்டைல் எதுன்னா அது முதலைகள் தான் பல வகையான ஒளிகளை அது எழுப்பது அதில் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேஷனும் பண்ணிக்கிது முதலைகளுக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ துல்லியமான சென்சரியை பயன்படுத்தி அது ஒரு பர்ஃபெக்டான கில்லர் மிஷினாக இயற்கையில் இருக்குது அதோடைய பிடியிலேருந்து எதுவுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு துல்லியமாக முதலைகளால் வேட்டையாட முடியும் சரி முதலைகள் பொதுவாக எந்த மாதிரியான இடங்களில் தென்படும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு வெர்சட்டலான ஒரு அனிமல்னு சொல்லலாம் எல்லா வகையான நீர்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியான முதலைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது சால்ட் வாட்டருக்கு ஏற்ற மாதிரியான முதலைகள் இருக்குது ஆறுகளுக்கு ஏற்ற மாதிரியான முதலைகள் இருக்குது ஏரிகளுக்கு ஏற்ற மாதிரியான முதலைகள் இருக்குது இப்படி பல வகையான முதலைகள் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்குது குரோக்கடைல் அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வருதுன்னா கிரேக்கத்தில் குரோக்கடிலோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இதுக்கு குரோக்கடைல் அப்படிங்கிற பேருங்கிறதே வந்தது இந்த குரோக்கடிலோஸ் அப்படிங்கிறதுக்கு நைல் நதியில் தென்படக்கூடிய பள்ளி அப்படிங்கிறது தான் அர்த்தமாக வந்து ஒரு பள்ளி மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அடிப்படைய வச்சு தான் அந்த பேருங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல இருந்து தான் இந்த க்ரோக்கடல் அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கு தமிழில் பொதுவாக முதலைகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தாலும் நல்ல செந்தமிழில் இதை தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய முறை இருந்துச்சு அப்படிங்கிறது சங்க பாடல்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது உதாரணத்துக்கு குறிஞ்சி பாட்டை சொல்லலாம் கொடுந்தால் முதலையும் இடங்கரும் கராமும் அப்படிங்கிற அந்த வாக்கியங்களில் நமக்கு முதலை இடங்கர் கராம் அப்படிங்கிற மூன்று வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது இந்த முதலை அப்படிங்கிறது உப்பு நீரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படிங்கிறத குறிக்குது அதே மாதிரி இடங்கர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்ம இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய முதலையை பார்த்தோம்ல கரியல்னு அதை குறிக்கிறது தான் இடங்கர் அதே மாதிரி கராமுங்கிற எதை குறிக்குதுன்னா நன்னீர் பகுதியில் வாழக்கூடிய முதலை இனங்களை குறிக்கக்கூடியது கராம் இப்படி மூணுத்தையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது தமிழில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அதை பொத்தாம் பொதுவாக எல்லாருமே முதலைகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதுவே இப்போ பழக்கத்தில் இருக்குது பீரியட்ல இருந்தே முதலைகள் இருக்கிறதுனால அதனுடைய தோல் அமைப்புங்கிறதும் ரொம்ப ஹார்டன்னா இருந்து பார்க்கறதுக்கு தெரியுது ஆனால் அதோடைய தோல் அமைப்புங்கிறது அதுக்கு ஒரு விதமான பாதுகாப்பை தர்றதுக்காக தான் இன்னைக்கும் அதோடைய உடலில் தொடருது அதாவது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அது கரடு முரடாக இருக்கிறதுனால அதை ப்ரெடேட்டஸ் அதை சாப்பிடக்கூடிய மற்ற வேட்டையாடி விலங்குகள் அதை சாப்பிடாமல் தவிர்க்கிறதுக்கு அது உதவுது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பார்க்குறதுக்கு தான் அந்த தோளுங்கிறது ரொம்ப ஹார்டனாக தெரிஞ்சாலும் முதலைகளுடைய உடலை குழுமையாக வச்சுக்கிறதுக்கு அதுங்க உதவுது அதோடைய தோல் பகுதியில் பிளட் சர்க்குலேஷனுங்கிறது சீராக இருக்குது அது மூலமாக தன்னுடைய உடலை குடுமைப்படுத்திக்கிறதுக்கு முதலைகள் அதை பயன்படுத்திக்கிது ஆனால் அப்படி இருந்தும் அதுக்கான உடல் வெப்பங்கிறது வெளியில் வர முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது வாயை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குது அதே மாதிரி முதலைகள் அதிகமாக அசுத்தமான நீரை தான் விரும்புமா ஏன்னா அதில் தான் நேரடியாக சூரிய வெப்பம்ங்கிறது இறங்கி அந்த நீர் பகுதிங்கிறது ரொம்ப வெப்பத்தோடு இருக்காது அப்படிங்கிறதுனால முதலைகளுக்கு நீரில் அதோடைய பலத்தை அதிகமாக்கிறதுக்காக அதோடைய உடல் அமைப்புமே உதவுது அதோடைய கால்களில் பார்த்திங்கன்னா வெப்புங்கிறது இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி முதலைகள் அதிகமாக நீச்சல் அடிக்காது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் முதலைகளுக்கு இருக்குது ஏன்னா தன்னுடைய வால் பகுதியை பயன்படுத்தி தான் முதலைகள் நீந்தோம் பொதுவாக தன்னுடைய கால் பகுதியை மடக்கி வச்சுக்கிட்டு தான் நீரில் நீந்தோம் அதே மாதிரி அதோடைய மூக்கு அமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னா தண்ணிக்கடியில் போகும்போது அதனுடைய மூக்கு அமைப்புடைய துவாரங்கள் அடைக்கிறதுக்கான மெம்பரைங்கிறது இருக்குது இதனால் தண்ணிங்கிறது அதோடைய உடலுக்குள்ளே போகாமல் தம் கட்டிக்கிட்டு நீருக்கடியில் முதலைகளால் இருக்க முடியும் இப்படி எவ்வளோ நேரம் தம் கட்டி நீருக்கடியில் இருக்க முடியும்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட முதலைகளால் தம் கட்டி இருக்க முடியும் இறை கிட்ட நெருங்கி வருதுன்னு தெரிஞ்சால் அந்த டைமை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா முதலைகள் அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான ரெப்டைல் எதுனா அதுவும் முதலைகள் தான் முதலைகள் ஒன்றோட ஒன்று விளையாடக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி வேட்டை வேட்டையாடுறதுலையுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்பவே செயல்படுத்தி பார்க்கும் முதலைகள் உதாரணத்துக்கு பறவைகள் கூடு கட்டுறதுக்கு குச்சி எடுக்க நீர்கிட்ட வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாய்ப்பகுதி மேலே நீளமான வாய்ப்பகுதி மேலே குச்சை வச்சு நீருக்கடியில் பதுங்கி இருக்குமா முதலைகள் அங்கே குச்சி மிதக்குதுன்னு தெரிஞ்சு அதை எடுக்கிறதுக்காக பறவைகள் வந்ததுன்னா டபார்னு வாயை திறந்து லபக்குன்னு கவிடுமா முதலைகள் இதே மாதிரி கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுமா முதலைகள் ஒன்றா கூடி இந்த பக்கம் நீ வா ரைட்டுக்கு நான் வரேன் ஸ்ட்ரைட்டுக்கு நான் வரேன்னு சுற்று போட்டோம் முதலைகளால் வேட்டையாட முடியுமா இப்படி வேட்டையாடுறதுலேயே பல புத்திசாலித்தனத்தை செயல்படுத்தி வேட்டையாடக்கூடிய தன்மை வாய்ந்தது முதலைகள் நம்ம ஏற்கனவே மாதிரி இருக்கிறதுல ரொம்ப நீளமான ரொம்ப பெரிய முதலை எதுனா அது வந்து சால்ட் வாட்டர் முதலைகள் தான் அதே சமயத்தில் ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி இதோடைய நீளம் அப்புறம் எடைங்கிறது மாறும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மீட்டர்லேருந்து அதிகபட்சமாக இருபது அடி நீளம் வரைக்கும் முதலைகளால் ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி வளர முடியும் அதே மாதிரி குறைந்தது பத்து கிலோலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடைக்கு வரைக்கும் கூட முதலைகள் இருக்கும் உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய முதலை இனங்களை தவிர்த்து இன்னும் பெரிய சைஸில் இருந்த ஜைஜான்டிக் முதலைகள்லாம் உலகத்தில் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சே பத்தொம்போது முதலை இனங்கள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கணக்கிட்ருக்காங்க இன்னும் ஒரு சில இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்குது அதை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்காங்க அப்படி ஒரு முயற்சியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த குரோக்கடைல் பேங்க் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கரிகள் முதலையினம் சால்ட் வாட்டர் முதலையினால் அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த இனங்களுடைய இனப்பெருக்கத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு ரெமுலஸ் விட்டேக்கருங்கிறவர் முயற்சி செஞ்சார் அதால் உருவானது தான் இந்த முதலை பண்ணைங்கிறது அவர் இது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை செஞ்சுருக்காரு அவரை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் தனியாக பார்க்கலாம் அவரை பற்றி பார்க்கணுமா விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதலைகளில் ஆண் பெண்ணை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆண் முதலைகள் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக இருக்கும் பெண் முதலைகளை விட அதே மாதிரி அதனுடைய முக அமைப்புங்கிறதும் ஆண் முதலைகளை விட பெண் முதலைகளுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் முதலைகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பலங்கிறது அதோடைய கண்கள் அதோடைய கண்களுக்கு நைட் விஷனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இரவில் ரொம்ப வேகமாக ரொம்ப திறமையாக முதலைகளால் வேட்டையாட முடியும் அதே மாதிரி அதோடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்மணிகளை பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி ரவுண்டாக இல்லாமல் நீள வட்டமாக இருக்கும் இது வெளிச்சத்தை அதிகமாக உள்ளே இழுத்து நல்லா பார்க்குறதுக்கு அது உதவுது இதனாலையும் தன்னுடைய இறைய துல்லியமாக முதலைகளால் வேட்டையாட முடியும் முதலைகள் வெவ்வேறு விதமான கலாச்சாரங்களில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிச்சுருக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எகிப்தில் முதலைகளை வச்சே ஒரு கடவுளுங்கிறது இருக்குது சோபேக்குங்கிறது அந்த கடவுளுடைய பெயர் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மத கலாச்சாரத்துலையுமே முதலைகளுக்கு ஒரு முக்கியமான இடங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு வருணனுடைய வாகனமாக முதலைங்கிறது பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா பகுதியில் ரோக்கடாயல் வர்ஷப்புங்கிறது இருக்குது அதுக்காக வருஷா வருஷம் ஒரு செரிமனியே நடத்துகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க பொதுவாக மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க ஏதாவது அழுது நடித்தாங்கன்னா முதலை கண்ணீர் வடிக்கிறான் பாவேன் அப்படின்வாங்க அதே மாதிரி நமக்குள்ளே ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாலும் முதல கண்ணீர் வடிக்கிறான் பாவன் அவனால் நம்ம அதை சரியான முதலை பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதலை கண்ணீர் வடிக்கிறான் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுங்கிறது எப்படி வந்துச்சுன்னா மெடிவல் பீரியடில் ஒரு கதைங்கிறது ஃபேமஸ் ஆச்சு என்னென்னா அது ஒரு மித்துலேருந்து உருவாச்சு க்ரோக்கடைல்ஸ் வந்து இறைய தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக கண்ணீர் வெடிக்குமா அழுது நான் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு அழுகுமா அதை பார்த்து பறவைகள்லாம் கிட்டக்க வந்ததுன்னா உடனே லபக்குன்னு அதை பிடிச்சி சாப்பிட்றோம் இப்படி அழுது ஏமாற்றி தன்னுடைய உணவு எடுத்துக்கிறது தான் குரோக்கடைல் அப்படிங்கிற கதை உருவாச்சு அதை அடிப்படையாக தான் இந்த சொல்லாடல் இந்த பழமொழி அப்படிங்கிறதெல்லாம் உருவாச்சு ஆனால் உண்மையிலேயே முதலைகள் வந்து கண்ணீர் விட்டுலாம் இறைய பிடிக்காது அது ஒரு மெத்து தான் முதலைகளுக்கு ஸ்வட்லேண்ட்ஸ் தான் இல்லை ஆனால் கிளாண்டுங்கிறது இருக்குது ஆனால் அதுங்க வெளியிடக்கூடிய கண்ணீருங்கிறது எமோஷ்னலை வெளிப்படுத்துறதுக்காக கிடையாது அது தன்னுடைய கண்களை க்ளீன் பண்ணுறதுக்காக அப்பப்போ தண்ணீரை வந்து வெளியேற்றும் அதை பார்த்து வேணால் அந்த கதை உருவாகிருக்கலாம் ஆனால் அதுக்கும் வேட்டையாடுறதுக்கு சம்பந்தம் இல்லை அதனால் யாராவது நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அவங்கள பார்த்து முதல கண்ணீர் அடிக்கிறான் பாவன் அப்படின்னு சொல்லாதீங்க பாவம் முதலைங்க முதலைங்களுக்கு இந்த மேட்ரை தெரிஞ்சதுன்னா அதுக்கு உண்மையிலேயே கண்ணீர் வடிக்கும் டைனோசர் காலத்திலேயே தப்பு பிழைத்த முதலைகள் இன்றைக்கி நம்மளால் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அழிவு விளிம்புல போய்கிட்டு இருக்குது பல முதலையினங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய முதலையினங்களில் ஒரு சில இனங்கள் கிட்டத்தட்ட அழிய போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வழியாக இருக்குது இவ்வளோ என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக முதலைகள் இருந்தாலுமே அதை வேட்டையாடுறதுங்கிறது மட்டும் குறையவே இல்லை ஏற்கனவே நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாகி பல ஏரிகள் குளங்கள் ஆறுகளை எல்லாம் நம்ம அழித்ததுனாலையே முதலை இனங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு அதையும் தாண்டி அதோடைய தோலுக்காக அதோடைய ஆண் உறுப்புக்காக அதோடைய கறிக்காக ஏகப்பட்ட இடங்களில் முதலைகள் வேட்டையாடப்படுது சொல்லப்போனால் முதலைகளை வேட்டையாடுறத ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இன்னும் ஒரு சில நாடுகளில் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பல நாடுகளில் கறிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் ஒரு ஆறுதல் என்னென்னா இப்படி கறிகளுக்காகவும் முதலை தோள்களுக்காகவுமே முதலைகளை பண்ணை முறையில் வளர்க்கக்கூடிய மெத்தடுங்கிறது ஒரு சில நாடுகளில் இருக்குது அதுலேயும் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அந்த முதலைகளை வளர்த்தெடுத்து கடைசியாக சிக்கனை வெட்டுற மாதிரி அந்த முதலைகளை வெட்டி அதோடைய கறியை வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க ப்ளஸ் அதோடைய தோலை வந்து லெதருக்கு பயன்பாட்டுக்காக அனுப்புகிறாங்க பொதுவாக அந்த முதலைக்கறிகளுங்கிறது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா முதலைக்கறிகளை சாப்பிட்டா ஆண்மை அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு புரளிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குது இதனாலேயே முதலைகளுடைய கரியை சாப்பிட்றதுக்கு போட்டா போட்டியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் விட வெறும் அற்ப சந்தோஷத்துக்காக ஒரு ஸ்போர்ட்ஸாக காட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய இந்த முதலைகளை வேட்டையாடுறத நம்ம எந்த வகையில் சேர்த்துக்க முடியும் இவ்வளோ தூரம் டெக்னாலஜியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட இதை நம்ம விட்டு ஒழிக்காமல் இருக்கோங்கிறது தான் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இப்படி முதலைகளுடைய ஃபேக்ஸாக அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய ஃபேக்ஸ் தெரியணுமா சென்னையில் இருந்தீங்கன்னா கிளம்பி அப்படியே ஈஸியாக இருக்குவாங்க சென்னையில் இல்லையா ஒரு நாள் எப்படியாவது சென்னைக்கு வந்திங்கன்னா மறக்காமல் ஈஸியாக பார்க்குவாங்க இங்கே தான் முதலை பண்ணை இருக்குது நேரில் வந்து ஒரு விசிட் அடிச்சிங்கன்னா இன்னும் பல விஷயங்களை நேரடியாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க என்னால் கிளம்பிலாம் போக முடியாது வேறு எப்படியாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க அங்கே இன்னும் பல தகவல்கள்ங்கிறது கொட்டி கிடக்கு முதலைகளை பற்றி பாம்புகளை பற்றி உடும்புகளை பற்றி தொடர்ந்து பல விஷயங்களை தந்துக்கிட்டே இருக்காங்க அதிலலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே பீகு பஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதலைகளுடைய காதலர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வந்துருந்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அதே மாதிரி வெறும் ஃபேஸ்புக் யூடியூப் மட்டும் இல்லாமல் மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம் இன்ஸ்டாகிராம் டெலக்ராம்லையும் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய தொடர் அப்டேட்ஸ்லாம் வந்து அதில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் நமக்குன்னு சொந்தமாக பீக்கி பஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் போய் வாங்க கண்டிப்பாக அங்கே ஒரு விசிட் அடிச்சுருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிற உங்களுடைய கருத்துக்களை தாங்க சரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே